Good morning, students. Today we are going to see a poem, The Listeners. Listeners அப்படிங்கற ஒரு poem இன்னைக்கு நாம படிக்க போறோம். This poem is a memorized poem. Memorized poem அப்படினா என்னன்னா இந்த poem வந்து நீங்க மனப்பாடம் செய்யணும். கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சு எழுதணும். So the listeners அப்படினா என்னன்னா கேட்டுட்டு இருக்கவங்க அப்படி அர்த்தம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பேசுறோம். நம்மளுக்கு எதிரில் இருக்கவங்க வந்து அதை கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம பேசுறது வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றவங்கள தான் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சி திஸ் வார்ம் அப். யூ ஆர் வாக்கிங் இன் டு அ குரூவ் அட் 12 noon. யூ ஃபீல் தட் சம்படி இஸ் ஃபாலோவிங் யூ. வென் யூ லுக் பிஹைண்ட் நோபடி இஸ் தேர். ஹவு வுட் யூ ஃபீல்? வாட் வுட் யூ டூ? ஷேர் இட் இன் த கிளாஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 12 noon பகல் 12 மணிக்கு ஒரு குரூவ், குரூவ் அப்படின்னா வந்து ஒரு மரங்கள் செடிகள்லாம் நிறைந்திருக்கிற ஒரு சோலை, அந்த குரூவ் வழியாக ஒரு 12 o'clock நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க. அப்போ வந்து யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க ஆனால் யாரும் இல்லை. அப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் வந்து இங்கே வார்ம்அப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப், உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் பயப்படுவீங்களா, இல்லை சத்தம் போடுவீங்களா, கத்தி யாராவது கூப்பிடுவீங்களா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லெஃப்ட் ஃபார் யோர் திங்கிங். நீங்கள் உங்களோட இமேஜினேஷனுக்கு இதை விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஒரு நோட் புக்கில் கூட எழுதலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வார்ம்அப். Ippo namba will go into the poem. Is there anybody there? Said the traveller, knocking on the moonlit door. Is there anybody there? Said the traveller. Adavadhu oru traveller. Traveller na vandhu oru payanam seiravangala dhaan vandhu namba traveller nu solli solluvom. So oru traveller vandhu ஒரு அவரோட பயணத்தின் போது நிறுத்தி ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். நாக்கிங் அப்படின்னா நம்ம கதவை தட்டுவோம் இல்லையா, அதான் நாக்கிங். ஆன் த மூன்லிட் டோர். மூன்லிட் டோர்னா நில வெளிச்சத்தில் அந்த டோர் வந்து பிரகாசமாக இருக்குது, அதான் மூன்லிட் டோர். அந்த மூன்லிட் டோரை நாக் பண்ணிவிட்டு இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு சொல்லி ஒரு டிராவலர் கேட்குறாரு. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்ட் த கிராசஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரட் அபவ் த டிராவலர்ஸ் ஹெட். ஸோ இந்த லைன்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அவர் வந்த அந்த டிராவலர் வந்த அவரோட ஹார்ஸ் வந்து அந்த இடம் முழுக்க ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து அந்த ஹார்ஸ் வந்து கீழே இருக்கிற புற்களை வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. சாம்ப்டுனா ஈட்டிங் த கிராசஸ் தான். ஹார்ஸ் எப்படி அந்த புல்லை வந்து சாப்பிடும் போது ஒரு சத்தம் வருமோ அதுதான் சாம்ப்டு த கிராசஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். ஸோ இந்த டிராவலர் இருக்கிறது வந்து ஒரு ஃபாரஸ்ட். ஸோ அவர் வந்து அந்த ஃபாரஸ்ட் வழியாக பயணம் செய்கிறாரு வித் ஹிஸ் ஹார்ஸ். அப்போது ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இஸ் தேர் எனிபடி தேர்ன்னு சொல்லி நாக் டோரை நாக் பண்ணி கேட்குறாரு. ஹார்ஸ் வந்து அந்த ஃபாரஸ்டில் இருக்கிற ஃபர்னி ஃப்ளோர். ஃபர்னி ஃப்ளோர்னா ஃபாரஸ்டில் எப்படி நிறைய செடி கொடி புதர்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஃபர்னி ஃப்ளோர். அங்கே இருக்கிற அந்த செடி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஹார்ஸ் சாப்பிட்டுட்ருக்கு. அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரட். டரட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த வீட்டுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்டட் இது இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேருந்து ஒரு பேர்ட் வந்து பறந்து போகுது. ஸோ இதுதான் வந்து வீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு எலிவேட்டட் போர்ஷன் தான் வந்து டரட். அந்த இடத்துல நார்மலி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு பேர்ட் வந்து பறந்து போகுது. அண்ட் ஹீ ஸ்மோட் அப்பான் த டோர் அகெய்ன் அ செகண்ட் டைம். இஸ் தேர் எனிபடி தேர்? ஹீ செட். ஸோ ட்ராவலர் வந்து திருப்பி ஒரு தடவை நாக் பண்ணுறாரு. செகண்ட் டைமாக டோரை நாக் பண்ணுறாரு. ஸ்மோட், ஸ்மோட்னா கொஞ்சம் பலமாக தட்டுறது. அண்ட் ஹி ஸ்மோட் அப்பான் த டோர் அகெயின் அ செகண்ட் டைம். இஸ் தேர் எனிபடி தேர்? ஹி செட். பட் நோ ஒன் டிசண்டட் டு த ட்ராவலர். நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில். ஆனால் வந்து யாருமே வந்து அவருக்கு பதில் சொல்லலை. நோ ஒன் டிசண்டட் டு த ட்ராவலர்னா யாருமே அவருக்கு பதில் அளிக்கலை. யாருமே வந்து
லீஃப் ஃப்ரிஞ்சு சில். லீஃப் ஃப்ரிஞ்சு சில்னா என்னென்னா நம்மளோட ஜன்னல் பகுதி இருக்கு இல்லையா, விண்டோ, அந்த விண்டோவோட லோவர் இதை தான் வந்து நம்ம சில்லுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது விண்டோ ஓட ஜன்னல் கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுல வந்து லீஃப் படர்ந்திருக்கு. அங்கேருந்து யாருமே எட்டி பார்க்கல அப்படிங்கிறது தான் வந்து நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்சு சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில் அப்படின்றது வந்து என்னென்னா ஜன்னல் ஓரம், ஜன்னலோட ஜன்னலோட டோர் இருக்கு இல்லையா, டோர் ஸ்டார்ட் ஆகிற அந்த கீழ்ப்பகுதியை தான் வந்து நம்ம சில்லுன்னு சொல்லி சொல்லுவோம். Leaned over and looked into his grey eyes where he stood perplexed and still. ஜன்னல் வழியாக வந்து அவரோட அந்த டிராவலரோட கிரே கலர் ஐஸை வந்து பார்க்குறதுக்கு யாருமே வந்து ஜன்னல் வழியாக இல்லை. வேர் ஹீ ஸ்டுட் பர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில், வேர் ஹீ ஸ்டுட்னா அவர் வந்து நின்றுட்டுருக்குற அவர் ஒரு குழப்பம், பர்ப்ளெக்ஸ்னா குழப்பத்தோட, ஸ்டில்னா அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நின்றுட்டுருக்காரு, அதுதான் வந்து ஸ்டில். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஒரு குழப்பத்தோட ஒரே இடத்துல நின்றுட்டுருக்குற அந்த டிராவலரை பார்க்குறதுக்கு யாருமே வந்து ஜன்னல் பகுதியிலேருந்து யாருமே தெரியலை அப்படிங்கிறாங்க. பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் தட் டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென் ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட் டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். ஆனால் அந்த வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ், ஃபேண்டம்னா கோஸ்ட், அதாவது கோஸ்ட்னா பேய். ஸோ சில ஆவிகள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, அவங்க தான் வந்து இந்த டிராவலர் வந்து கேட்குறது, நாக் பண்ணுறது, யாராக இருக்கீங்களான்னு கேட்குறத வந்து அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேருந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த தனியாக இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே வசிச்சிட்ருக்காங்க. தே ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட், அவங்க வந்து அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ், அந்த கோஸ்ட் லிசனர்ஸ் வந்து அமைதியாக நிலாவோட வெளிச்சத்தில் அமைதியாக நின்று இவர் என்ன பேசுகிறாருன்றத கவனிச்சிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென், வேர்ல்ட் ஆஃப் மென்னா இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ராவலர்ஸ் வந்து கதவை தட்டி பேசுகிறாங்களோ அந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்க அமைதியாக அந்த வீட்டுக்குள்ளே நின்று கேட்டுட்ருக்காங்க. Stood thronging the faint moon beams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. Stood thronging the faint moon beams on the dark stair, அப்படினா என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு டார்க்கான ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கு, ஸ்டேர்கேஸ்னா படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டில் மூன் பீம்ஸ், மூன் லைட்லேருந்து வர அந்த வெளிச்சம் விழுற அந்த படிக்கட்டில் அவங்க எல்லாருமே வந்து அந்த கோஸ்ட் லிசனர்ஸ் எல்லாருமே வந்து நின்று கவனிச்சிட்ருக்காங்க. அந்த மூன் லைட் வந்து ஸ்டேர் வழியாக வந்து ஹால் வரைக்கும், எம்டி ஹால் வரைக்கும் அந்த மூன் லைட் வந்து பாஸ் ஆகுது, அதாவது டார்க் அந்த ஸ்டேர்கேஸும் வந்து ஹால் வரைக்கும் போகுது, அதே மாதிரி மூன்லைட்டும் ஹால் வரைக்கும் போகுது. ஹெர்கனிங் இன் அன் ஏர் ஸ்டில்ட் அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். ஸோ தனியாக வந்திருக்கிற இந்த ட்ராவலர்ஸ், இந்த ட்ராவலர் வந்து கூப்பிடுற அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி லிசனர்ஸ் வந்து ஒரு குழப்பத்தோடு நின்று அவர் கூப்பிடுறத கேட்டுட்ருக்காங்க. இதுதான் வந்து இந்த போயமோட மீனிங். போயம் இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். த லிசனர்ஸ். இஸ் தேர் எனிபடி தேர், செட் த ட்ராவலர் நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர், அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப் த கிராசஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோ, and a bird flew up out of the turret above the traveler's head, and he smote upon the door again a second time. Is there anybody there, he said, but no one descended to the traveler. No head from the leaf fringed sill leaned over and looked into his gray eyes where he stood perplexed and still.
But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men, stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. Walter de la Mar. So, இன்னொரு வாட்டி ஃபுல் போயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில். ஒரு ட்ராவலர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு ஃபாரஸ்ட் நடுவில். அப்போ வந்து ஒரு தனியான ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் போயிட்டு அவர் வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நில ஒளியில் பிரகாசமாக இருக்கிற அந்த டோரை வந்து நாக் பண்ணுறாரு. அவரோட ஹார்ஸ் வந்து கிராசஸை வந்து ஒரு சத்தத்தோட மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த ஃபாரஸ்டில் வந்து ஃபுல்லாக செடி கொடிகள் படர்ந்திருக்கு ஃப்ளோரில். அப்போ அவரை கதவை தட்டும்போது ஒரு பேர்ட் வந்து அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற டரட்லேருந்து பறந்து போகுது. திருப்பியும் வந்து அவர் இன்னொரு வாட்டி பலமாக அந்த கதவை தட்டுறாரு. செகண்ட் டைம் தட்டிட்டு இஸ் தேர் எனிபடி தேர்ன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அந்த விண்டோ, அந்த வீடோட விண்டோவில் வந்து செடிகள் வந்து படர்ந்திருக்கு. அந்த விண்டோ வழியாக வந்து அவரை பார்க்கறதுக்கு அங்கே எந்த தலைகளும் இல்லை. அவரோட கிரே ஐஸை வந்து எட்டி பார்க்குறதுக்கும் அங்கே யாருமே இல்லை. அதாவது குழப்பத்தோடையும் எந்த அசைவும் இல்லாமல் நின்று கதவை தட்டிகிட்ருக்குற அந்த ட்ராவலரை ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறதுக்கு எந்த தலைகளும் அங்கே இல்லை. ஆனால் அந்த தனியாக இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய ஃபாண்டம், அதாவது ஆவி பேய்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அமைதியாக நின்று இந்த ட்ராவலர் பேசுகிறதை வந்து கவனிச்சிட்ருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேர் கேஸில் வந்து குரூப்பாக க்ரௌடாக நின்று அந்த நிலா வெளிச்சத்தில் வந்து நின்று இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றத வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த ட்ராவலர் வந்து கூப்பிட கூப்பிட அவங்க வந்து அந்த வாய்ஸை வந்து சத்தம் போடாமல் நின்று கேட்டுட்ருக்காங்க. இதுதான் வந்து இந்த போயமோட மீனிங். ஸோ இந்த போயம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும், படிச்சுட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும். அதுதான் வந்து மெமரைட்டட் போயம். ஸோ போயம் ஒரு தடவை நல்லா படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு படித்து காட்டினா இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். எல்லா வேர்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து கிளியராக ரீட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து மனப்பாடம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். இதுதான் வந்து த லிசனர்ஸ் அப்படிங்கிற இந்த போயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து போயம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து அந்த போயமை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் பேர் வந்து வால்டர் டி லா மார். 1873-1956 அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளுக்காக வந்து அவர் போயம்ஸ், நாவல்ஸ், இதெல்லாமே ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. த லிஸ்னர்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம படித்த இந்த போயம் வந்து அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற க்ளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். படிச்சுட்டு போயமை வந்து நான் சொன்ன மாதிரி சத்தமாக படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸும் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பி எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபைண்ட் அ லைன் ஃப்ரம் த போயம் டு மேட்ச் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க். ஸோ போயமில் வந்து இந்த பிக்சருக்கு ரிலவெண்ட்டாக என்ன லைன்ஸ் இருக்கோ அதை வந்து எடுத்து நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த ஹார்ஸ் வந்து சாப்பிட்டுட்டுருக்கு இல்லையா புல், அதுக்கு என்னது நம்ம பார்த்தோம். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப் த கிராசஸ். ஸோ அதுதான் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிக்சருக்கும் நீங்கள் இந்த போயம்லேயே இருக்குது லைன்ஸ், அதை எடுத்து அப்ராப்ரியேட் லைன்ஸ் எடுத்து நீங்கள் இங்கே ஃபில்லப் பண்ணணும். இதோட ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறமா. நெக்ஸ்ட் சி பாருங்கள். ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கோட் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் டு சப்போர்ட் யுவர் ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான கோட்ஸ் வந்து போயம்லேருந்தே எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த ட்ராவலர் கேம் அட் நூன். நூன்னா பகல் நேரத்தில் அந்த ட்ராவலர் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரூவா ஃபால்ஸா?
ஃபால்ஸ், பிகாஸ் மூன் லைட்டுன்னு சொல்கிறோம், நிலா எப்போ வரும், இரவு நேரத்தில் தான் வரும். ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கோட்ஸ் வந்து போயமில் இருக்குது, செகண்ட் லைனில் இருக்குது அந்த போயமில். அது வந்து நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். அதாவது நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர், இதுதான் வந்து சப்போர்ட் பண்ணுற கோட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லா குவெஷன்ஸும் நீங்கள் நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸான் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டிங்கான லைன்ஸ் போயம்லேருந்து எடுத்து எழுதணும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் இருக்குது. ஒன்ஸ் இதை நீங்களோட ஓனாக ஃபில் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு க்ராஸ் செக் த ஆன்சர்ஸ் வித் மை ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஇ எல்லாமே வந்து உங்களுக்கு க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் தான். இதில் வந்து இந்த பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் நீங்களாகவே ஆன்சர் பண்ணலாம். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் சவுண்டில் வர வேர்ட்ஸ் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில் அண்ட் ஸ்டில், இது வந்து ரைமிங் ரைமிங் வேர்ட்ஸ். ஹால் அண்ட் கால், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். அதாவது ரெண்டு வேர்டும் வந்து சொல்லும்போது ஒரே மாதிரி சவுண்ட் கொடுக்கும், அதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஷேக்கன் மென் ஷேக்கன், ஸோ இதெல்லாமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் போயமில் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணலாம். ஸோ சில க்வெஷ்சன்ஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து ஓனாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஹூ இஸ் த ஸ்பீக்கர், இங்கே ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த போயட் ஆர் த ஆத்தர் இஸ் த ஸ்பீக்கர் ஹியர், அவரோட பேர் நீங்கள் எழுதலாம். வாட் வாஸ் த ஹார்ஸ் டூயிங், ஹார்ஸ் என்ன பண்ணியிருந்தது, ஹார்ஸ் சாம்ப்ட் த grasses on the forest ferny floor. So, அந்த மாதிரி உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த டி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இ வந்து பாருங்கள், work in pairs and answer the questions given below. Of the forest's ferny floor, pick out the words alliterated. Alliteration அப்படின்றது வந்து poemல யூஸ் பண்ணுற ஒரு figure of speech. எப்படி ரைமிங் வேர்ட்ஸ் வந்து போயமில் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அலிட்ரேஷனும் வந்து போயமில் யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வர்றது. ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் எஃப்எஃப்எஃப், இந்த மாதிரி ஒரே லெட்டரில் இருக்கிற ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி ஒரே லைன்லேயே வந்துச்சுன்னா அது வந்து அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன்னா என்ன, போயமில் ஒரே லைனில் ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இங்கே என்ன, ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அதுதான் நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் அந்த ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதணும். ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ் டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி, இந்த இடத்துல மிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் போயம்லேருந்தே எடுத்து எழுதணும். ஸோ இந்த டி அண்ட் இயோட ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க, இல்லை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்களே ஓனாக எழுதியிருந்தீங்கன்னா. அண்ட் தென் எஃப் இஸ் அ பேராகிராஃப் க்வெஷ்சன், இது வந்து நீங்கள் வந்து இஃப் யூ ஹாவ் எனி மெட்டீரியல் யூ கேன் ப்ரிப்பேர் and study on your own. Ilana ninga you can use the guide also to study the paragraph answer. Poem patna paragraph answers ninga ezhudanum. So in the poem kapra irukra ella exercises um attend pannunga, ella exercises oda answers um ungalku video oda end la irukku, ninga own a first ezhudittu adukaprama vandu answers vandu cross check pannikonga, theriyadha vandu ninga answers paathu ezhudikonga. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓனாக எழுதுனீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ இன் டெவலப்பிங் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.